ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழலை சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா வீக்கெண்ட் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னன்னே தெரில, மார்னிங்லேருந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பினஸ்க்கு என்ன காரணம் கூட எனக்கு தெரியல, பட் பயங்கரமாக ஒரு ஹாப்பியாக இருக்குது, மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த விலாக் பார்க்குற எல்லோரும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாப்பி வீக்கெண்ட். என்னங்க, என்னுடைய இட்லி வந்து மல்லிப்பூ மாதிரி இருக்கா? நானே சொல்லிக்க வேண்டியது தான். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இட்லி வந்து மூணே மூணு இட்லி தான் செஞ்சேன். அதில் ரெண்டு இட்லி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி வாண்டுக்கு வச்சுட்டு மீதி இருக்கிற ஒரு இட்லி நான் வந்து சாப்பிட்டேன். என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த சவுத் இந்தியன் சமையலுடைய பிரமாதமே வந்து இட்லி தான் சொல்லுவாங்க, ஆனால் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இட்லியே பிடிக்காதுங்க, தோசை தான். அதனால் வந்து எங்கள் வீட்டில் எப்பவுமே தோசை 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 இட்லி. எனக்கு வந்து இட்லி வந்து பயங்கரமாக பிடிக்கும். அதுவும் வந்து மட்டன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டேன்னா அவ்வளோதான், பத்து இட்லி குறைஞ்சது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் வந்து என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா, இன்றைக்கி வந்து சிக்கன் கடாய் சிக்கன் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ரெசிபி வந்து குக்கிங் வீடியோஸில் நான் தனியாக போட்டிருக்கேன் வாழையில சேனலில். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், கடாய் சிக்கன் செய்வது எப்படின்னு சொல்லி தனியாக நான் போட்டிருப்பேன். ஸோ வந்து வேக வேகமாக வந்து முழு கோழியை கட் பண்ணிவிட்டு நான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக வந்து நான் வந்து இந்த கட் பண்ணுற விஷயத்தில் ரொம்பவே வந்து ஒரு சோம்பேறின் தான் சொல்லணும். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணணும்னு மனசுக்குள்ள நினைப்பேன், ஆனால் வந்து என்னால் வந்து கட் பண்ண மாட்டேன். பட் பண்ணணும்னு நினச்சா பண்ணிடுவேன், பட் வந்து எப்படியும் வதங்க தானே போகுது. இதில் என்ன பெரிய சைஸு சின்ன சைஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து வெங்காயம் தக்காளி நீங்கள் வதக்கும் போதே நீங்கள் வந்து உப்பு மஞ்சள் தூளும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வதங்கிடும். இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கடாய் சிக்கன் செய்கிறதுக்கு டக்கு 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 டக்குனு நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். யாராவது வந்து கடாய் சிக்கன் செய்வது எப்படி அப்படின்னா இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வந்து வீக்கெண்டாக இருக்கிறதுனால ரொம்பவே ஃபன்னாக போகுது எங்கள் வீட்டில். ஆனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எதெல்லாம் காட்டணுங்கிறது எனக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு விலாக் எடுக்கும் போதே. பட் இருந்தாலும் என்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள், நான் எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே வந்து இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு வீக்கெண்ட் விலாக் தான், அதனால் குயிக்காக தான் முடிய போகிறது. சிக்கனெலாம் ஆட் பண்ணிட்டேன், நல்லா தண்ணி விட்டுட்டுருக்கு சிக்கனில். நான் வந்து இதில் தண்ணியே ஆட் பண்ணலை, அந்த வேகிற அந்த இதுலேருந்தே தண்ணி வந்து வந்துட்டுருக்கு. சிக்கன் வேகிறதுக்குள்ள வீடெல்லாம் பெருக்கி எடுத்துடலான்னு வந்து பார்த்தா எங்கள் வீட்டு வாண்டுங்க ஃபுல்லாக வந்து பிரிட்டானியா பிஸ்கெட் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து உடச்சி உடச்சி விளையாடிட்டுருக்காங்க. நல்ல வேலை, நான் ஒரு பேக்கெட்டில் ஒரு நாலு பிஸ்கெட் தான் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் ஆச்சு, மீதி இருக்கிற பிஸ்கெட் வந்து எப்படியோ வந்து டீக்கு எனக்கு ஈவினிங் டீக்கு உஷார் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெருக்கிட்டிருக்கேன். இந்த தொடப்பும் பார்த்திங்கன்னா நான் எங்கே வாங்கினேன்னா சென்னையில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் தாங்க வாங்கினேன். பட் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், தொடப்பவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபாலையும் வந்து இதை போட்டு வச்சுருக்காங்க. இதை இந்த இது வச்சு தாங்க இந்த இது வச்சு தான் வந்து விளையாடிட்டு இதில் வந்து போட்டு பிஸ்கெட்டை வந்து நொறுக்கி நொறுக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து இப்போ சோஃபாவில் விழுந்திருக்க அந்த நொறுங்கின பிஸ்கெட்டெல்லாம் வந்து எங்கள் வீட்டு வேக்யூமில் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ வந்து அந்த கிளிப்பிங்ஸும் பாருங்கள். யூஎஸில் வேக்யூம் இல்லாத வீடே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். எல்லார் வீட்லேயும் வந்து காமனாக வந்து வேக்யூம் வச்சுருப்பாங்க, ஏன்னா வந்து இங்கே வந்து கார்பெட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். பெட்ரூம்லாம் பார்த்திங்கன்னா கார்பெட் இருக்கும். இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியாவில் வந்து உடன் மாதிரி போட்டிருப்பாங்க, பட் வந்து பெட்ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் தான் இருக்கும். ஸோ கார்பெட்டில் வந்து தொடப்பம் போட முடியாதுங்கிறதுக்காக வேக்யூம் தான் வச்சாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேக்யூமை வச்சு நான் வந்து நல்லா அப்படி வச்சு பண்ண உடனே அதில் வர அந்த காற்று வந்து நல்லா ஃபோர்ஸாக அடித்து நம்மளுடைய அந்த அந்த டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துடுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஒன் மந்த்துக்கோ இல்லை ஒரு நம்மளுடைய டஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அந்த இதை வந்து நம்ம வந்து ட்ராஷில் அந்த இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம கொட்டிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து
நிறைய வீக்கெண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோவும் வந்து கொஞ்சம் பண்ணணும், லாண்ட்ரி ஒர்க்கு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்ததுனால நான் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து கடாய் சிக்கன் வச்சுட்டு ரைஸ் இது தாங்க எங்கள் வீட்டு லன்ச் மெனு இன்றைக்கி. ஸோ வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. பட் வந்து இதை அந்த கடாய் சிக்கனுக்கும் அந்த சாதத்தை போட்டு சாப்பிட்டா சும்மா அல்லுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கடாய் சிக்கனுக்கு சாதம் போட்டு சாப்பிட்டா அந்த அளவுக்கு நல்லாயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா வேணால் நீங்கள் வந்து ரசம் வச்சுக்கலாம். ரசமும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. தக்காளி ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன், ஒரு டஸ்ட்டும் கிடையாது. இது வந்து வேக்யூம் வந்து என்ன பிராண்டுங்கிறதும் நான் வந்து இந்த கிளிப்பிங்ஸில் வந்து காட்டுறேன். யூஎஸில் இருக்கிறவங்க யாராவது வந்து புதுசாக நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னா என்ன வேக்யூம் பிராண்டு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் இல்லை, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கே நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நடுவில் ஐயோ சிக்கனில் தண்ணி வத்திருக்குமே அப்படிங்கிற ஆர்வமாக ஓடி போய் பார்த்தா நல்ல வேலை வந்து சிக்கனில் தண்ணி வத்தலை, ஓரளவுக்கு தான் வத்திருக்கு. ஸோ இதை நல்லா இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் என்ன ஆட் பண்ணுறோன்னா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னோன்னே பெப்பர் தானே போடுறோம். இதில் என்னம்மா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து எங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. பொதுவாக நீங்கள் வந்து இந்த மிளகாத்தூள், அப்புறம் வந்து இந்த மிளகுத்தூள், முடிஞ்ச அளவுக்கு எல்லா தூளுமே வந்து கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் வந்து வீட்லேயே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேணால் வந்து குழம்பு மிளகாய் தூள் மட்டும் வேணால் நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய அளவு நம்ம அரைக்கணும்ல. பட் வந்து நீங்கள் வந்து இந்த பெப்பர், சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நான் வந்து என்ன வந்து இன்க்ரீடியண்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணேன்னா இஞ்சி பூண்டை நல்லா இடித்து இதில் ஆட் பண்ணிட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடாய் சிக்கன் செய்யணுன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச்சை கொடுக்கறதுக்காக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இல்லை தூவிட்டு நம்ம வந்து இறக்க வேண்டியதாக. சும்மா சூப்பராக இருக்குது. செய்யும் போதே வந்து அந்த சிக்கன் வந்து ரொம்பவே யங் சிக்கனாக இருக்கிறதுனால வந்து உடஞ்சி உடஞ்சி அப்படியே வந்து இந்த பிச்சி போட்ட கோழிக்கறின்னு வாங்கலாங்க, அதுவும் ஒரு மாதிரி கடாய் சிக்கன் அந்த ஸ்பைஸியும் வந்து கலந்த மாதிரி சும்மா சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க இந்த கிளிப்பிங்ஸ் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து வ்ளாக் வந்து என்னுடைய வ்ளாகில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தெரியும். ஏற்கனவே வந்து இந்த செடியில் வந்து பூ வந்து பூக்க போகுது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு 1 வீக் முன்னாடி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் கழித்து பயங்கரமாக பூவெல்லாம் பூத்து பயங்கர சூப்பராக இருக்குது. ஒயிட் கலரில் அதுவும் பூ பார்க்குறதுக்கு சும்மா எங்கள் வீட்டோட ஃப்ரெண்ட் வந்து அவ்வளோ ஜெக ஜோதியாக இருக்குன்னு தான் சொல்லணும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணுன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரோங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'm a man.